எல்லாம் அவங்களே சொல்லிடுறாங்க. அப்ப முதல்ல வங்கியில போட்டதும் சரியா போகல அப்படித்தானே அர்த்தம். அண்ணன் என்ன நினைக்கிறேன்னா, இந்த 2 மாசத்துல தேர்தல் வர இருக்கு இல்லைன்னா அந்த 6000 ரூபாய் அறிவிச்சிருப்பாங்களா அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறிதான். அது அது இப்ப நம்ம கேள்வி வந்து, சரி 6000 ரூபாய் கொடுக்கட்டும், அது உரிய தொகையோ பெரிய தொகையோ சிறிய தொகையோ அதெல்லாம் நம்ம பேசல, எப்ப ஆரம்பிச்சு எப்பக்குள்ள கொடுத்து முடியும் அதானே கேள்வி. ஒரு குடும்ப அட்டைனா அது கணக்கெடுக்கு. ஏற்கனவே மகளிர் உரிமை தொகைன்னு நீங்கள் கொடுத்ததே வந்து பல பேருக்கு போகல, அதுக்கே பல விதிகளை விதிச்சிங்க, கார் இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாதுன்னு. இதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல. இப்போ அறிவிச்சிருக்காங்க, மக்களுடைய கோபம் அந்த அவங்களுக்கு இருக்கிற வெறுப்பு அதை வந்து தணிக்கிறதுக்காக அப்படித்தான் கருதுனதா. அவங்களே சொல்கிறாங்க எந்த பாதிப்பும் இல்லையே, அதெல்லாம் சிறப்பாக பண்ணிட்டோமே அப்படின்னு. அப்போ எங்களுக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல, சரியாக பண்ணிட்டா காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. சரி கொடுக்கட்டும், அதை கொடுக்குறத கொடுக்கட்டும், அது விரைந்து கொடுக்கட்டும். நான் சொல்லுவேன் 6000 ரூபாய், சரி சீக்கிரம் கொடுங்க அதான் நான் சொல்லுவேன். இல்லை காசு கொடுக்குறது பாதிப்பு வந்து ரேஷன் கார்டு இல்லைங்கிறாங்க, ரேஷன் கார்டு தான் கொடுக்குறாங்க. கேட்டால் முக்கால் ரூபாய் எங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லை அப்படிங்கிறாங்க. ரேஷன் கார்டு தான் போயிடுச்சே தண்ணியில், பல பேர் அழுகிறானே. ஆதார் இல்லைன்னா ஓட்டு உரிமை அடையாள அட்டை இல்லை, வாக்காளர் அடையாள அட்டையில் குடும்ப அட்டையில் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்க எத்தனை கார் இழுத்துட்டு போச்சு அப்படின்னு, காரே போகும்போது அட்டை பெருசா இல்லை. அது ஸோ நாளைக்கு கூட செலவு பண்ணனால தான் வந்து இன்னமும் தண்ணி 3 நாளில் வடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது யாருடைய கருத்து? அப்போ எங்கள் ஐயா கே நேர்கருத்தை க மதிக்கிறதா தவித்துறதா? அது 5,500-600 கோடி நாங்கள் ஒதுக்கணும், 1,500 கோடி தான் செலவு பண்ணியிருக்கோம், கொஞ்சம் தான் வேலை நடந்திருக்கு, மீதி வேலை இருக்குதுன்னு சொல்கிறத நம்புறதா, இல்லை தம்பி சொல்கிறத நம்புறதா, ஐயா சொல்கிறத நம்புறதா? ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்கிறீங்க நீங்கள், அப்போ நாங்கள் எதை நம்புறது சொல்லுங்கள். தம்பி நீங்கள் அண்ணன் கூட இப்படி பயணம் பண்ணி வரீங்களா, என் கூட வரீங்களா? எங்கேயாவது 4,000 கோடிக்கு அண்ணன் இங்கே பாருங்க நான் வேலை நடந்திருக்குண்ணே, உன்னதான் காற்றியலா தம்பி? தலைநகரில் சாலை வசதி இருக்கா தம்பி? சாலை இருக்கா? முதன்மை சாலையே கேவலமாக இருக்குது. இப்போ உற்சாலைகள் எப்படி இருக்கும், அதில் எங்கிட்டு இருக்குது? மழைநீர் கழிவு நீர் வழிந்து ஓடுறதுக்கு காவா எங்கே இருக்கும், வாய்க்கால் எங்கே இருக்கும், வடிகால் எங்கே இருக்கும்? சும்மா தம்பி இன்னைக்கு நேற்று நேற்று கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு ஆட்சியை கைப்பற்ற மாதிரியே பேசிட்டு இருந்தா என்ன தம்பி? ஏறக்குறைய 56 ஆண்டு 60 ஆண்டு ஏறக்குறைய 56 ஆண்டு 56 ஆண்டுகள் முழுமையாண்டுட்டீங்க. 2 கட்சி தான் பொறுப்பு. நீங்கள் வந்தால் அவரை குறை சொல்றீங்க, அவர் வந்தால் இவரை குறை சொல்றீங்க. அண்ணன் கமலஹாசன் நாயகன் படத்தில் சொன்ன மாதிரி அவனை நிப்பாட்ட சொல், நான் நிப்பாட்டுறேன் இப்படிங்கிற மாதிரி பேசுகிறா, இப்படி எப்படி எடுத்துக்கலாம்? நீங்கள் பொறுப்பாக இருங்க, நீங்கள் நேர்மையாக இருங்க. அடுத்தவங்க குறை சொல்ல முடியாத ஆட்சியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா சார், அந்த கடந்த ஆட்சியில் நடந்த தவறை தான் நாங்கள் அறிவோமே, அப்புறம் நீங்கள் எதுக்கு அதை சுட்டி காட்டுறீங்க? நீங்கள் சரியாக பண்ணுங்க, செயல் இல்லை தம்பி. அந்த அதிகாரி வந்து, இதை தந்தி தொலைக்காட்சியில் ஒரு விவாதம் நடக்குது தம்பி, 2015 இந்த வெள்ளம் வரும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து மாநகர தந்தையாக இருக்கும்போது அவர் சொல்கிறார், அவர் பேசுகிறார், அந்த வருக்கும் நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா வலையொலியில் இருக்கும், 2,500 கோடி தான் நான் கேட்டேங்கிறேன், 2,500 கோடி கொடுங்க, அருமையாக நீர் வழிந்தோட நான் கட்டமைப்பை பண்ணிடுறேன், நான் 12,000 கோடி ஒதுக்கிட்டேன், நீங்கள் மீதி என்ன பண்ணுறது, நான் 2,500 கோடி இதில் போதுன்றீங்க அப்படின்னு. அதோட இவங்களும் துண்டிச்சிட்டாங்க, அவர் பேச விடல. அவர் இப்போ 2,500 கோடி இருந்தால் போதும் தம்பி, அப்போ 4,000 கோடியில் எவ்வளவு பண்ணியிருக்க முடியும் சொல்லுங்க. அதுவும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மறுபடியும் வந்து 5,000 கோடி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதல்வர் இருந்தப்ப வந்து அந்த பணத்தை பெற்றுத்தரணும்னு சொல்லி சொல்றாரு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து, சரி நீங்க உங்க அப்பா மேயரா இருந்தபோது, அண்ணன் மாசு மேயரா இருந்தபோது, நீங்க ஒதுக்குன நிதிகளால பெற்றுத்தரணும்னு நான் கேட்குறேன், பதில் என்ன வச்சிருக்கீங்க? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 10 ஆண்டுகளில் ஒரு சின்ன நகரம் தம்பி சென்னை, இதை கோட் அப்படி அப்படி இப்படி செதுக்கியிருக்க முடியாதா சொல்லுங்க? ஒரு 6 மாதம் அண்ணா நகர், ஒரு 6 மாதம் எம்ஜிஆர் நகர், ஒரு 6 மாதம் கேகே நகர், ஒரு 6 மாதம் வேளச்சேரி, ஒரு 6 மாதம் இது, இப்படி பிரித்து 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 நம்ம வேலை செஞ்சு என்ன பண்ணிக்கணும்? நான் மெட்ரோலாம் கேட்டேன்னா தம்பி, 5,000 ஏக்கரில் எனக்கு ஏர்போர்ட் தாங்கினேன், அதான் வீதியிலேருந்து கத்தணுமா தம்பி?
எங்கள் சிப்கார்டு கொண்டாந்து வேலை வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு யாராவது நாங்கள் போராடணும் போராடின எதையாவது காதில் வாங்கியிருக்கீங்களா? 60 ஆண்டுகள் ஆண்டு ஒரு அடிப்படை வசதி தானே தம்பி, இதெல்லாம் ஒரு ரொம்ப அடிப்படை. இதெல்லாம் ஒரு மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓடி இங்கே சேமிக்கப்படும் அப்படிங்கிறத கொண்டு வரல ஒரு நாட்டை மக்களை நேசிக்கிறவன் அதிகாரம் தான் தம்பி அது வரும். இல்லைன்னா பள்ளிக்கரணை ஏரிய குப்பை மேடாக்கலாம்னு ஒருத்தன் யோசிச்சிருக்கான், அவன் என்ன பண்ணான்னு நீங்க சொல்லுங்க தம்பி. குப்பையை போட்டு ஏரியை மூடுற எவனாவது ஒரு கூங்குட்டை பத்திரிக்கையில் தம்பி காலை கொடுவது. நான் அந்த திடம் கடந்து போகிறதுனால ஒவ்வொரு நாளும் எனக்கு கோபமாக இருக்கு. சரி ஒருவேளை நம்மகிட்டே அதிகாரம் வந்து இது என்னடா செய்ய ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது தம்பி. நான்லாம் சென்னைக்கு வரும்போது உலக நாட்டு பறவைகளெல்லாம் வந்து அப்படி வாழும் தம்பி அந்த இடத்துல. அங்கே வந்து சதுப்பு நில ஏரிகளில் வந்து இறால் வந்து அவ்வளவு சுவையாகவும் அவ்வளவு அழகாகவும் உருவாகும். அந்த இதை ஒரு குப்பை மேடா ஒருத்தனால பார்க்க முடிஞ்சிருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சரி இப்போ சென்னையில் வழிகிற மழை நீரை வழிந்து ஓடுற மழை நீரை கொண்டு போய் சேமிக்க இடம் எங்கே இருக்குது? கடலை தவிர யாராவது சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஐயோ கடலில் ஒண்டி சேர்ப்பீங்க, அதை தவிர ஏதாவது கோயில் குளங்கள் இருந்தது அதாவது ஓடி கொஞ்சம் நேரம் அந்த நீர் தேங்கினா தான் நிலத்தடி நீர் உயரும். நீங்கள் இப்போ ஒரு ஆள் உலாயில் எடுத்துக்கிடுவீங்க. கோயில் குளங்கள்ல அப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு மீன் தொட்டி மாதிரி நடுவில் ஒரு சிமெண்ட்டில் போட்டு பூசி கட்டியிருக்கா இல்லையா? கேட்டால் மண் அரிப்புணும், மண் அரிப்புனா மரமண்டை, அதுக்கு மரம் நடனம்டா கரையை சுற்றி. இந்த உலகத்தில் உங்களை மாதிரி அறிவாளிகளை வச்சுக்கிட்டு நாங்கள் வாழ்கிறது எப்படி கொடுமை பாருங்க. எங்கேயாவது அந்த நீரை கடல்லிருந்து எனக்கு என் கடல் தாய் எனக்கு கொடுக்குற அருங்கொடை மழை நீர் அவன் சுத்திகரித்து சூரியன் என் தந்தை இவன் கடல் ரெண்டு தாய் இவங்க புணர்ச்சியில் தான் மேகம் உருவாகுது, அதில் தான் எனக்கு வந்து மழை நீர் வருது. அதை விட நீ தூய நீரை சுத்திகரித்து தந்துடுவியா? அதை கடலில் அடுத்தனு வடி விட்டுவிட்டு அப்புறம் 50,000 கோடி செலவழித்து கடல் நீரை சுற்றி வச்சு உனக்கு குடிநீர் தரேன் குடிநீர் என்றே உங்களை என்ன பண்ணுறது சொல்லு. 50,000 கோடி ஆண்டு ஒன்று இருக்கு தம்பி. அந்த கடல் நீரை சுத்திகரிக்க நீ செலவழிக்கிற காசு இந்த நீரை தேக்கி எங்கள் அப்பா சொல்கிறாங்க டே மேலே தேங்கியிருக்க நீரை விவசாய தண்டாம பயன்படுத்தணும், நம்மால் வர சொல்கிறாங்க அது மாசுபட்டுரும்டா. அந்த நீர் தே அப்படியே பூமிக்குள்ளே இறங்கி இருக்கிறத மண்ணு தாண்டா ஆகச்சிருந்த நீர் வடிகட்டி அது தூய நீரை சேமித்து வச்சுருக்கும்டா மகனே. அந்த நீரை ஆள் குழாய் போடக்கூடாது, கிணறை வெட்டி கிணற்று பாசனம்தான் எங்களுடைய கடைசி. ஆறு ஏரி கண்மாய் தாங்கல் ஏந்தல் இந்த குளம் குட்டை கிணறு இப்படிதான் எங்களுடைய பாசன முறை. அப்போ அந்த கிணறுல தான் பண்ணணும். அதை நீர் நீர் கண்கள் இருக்குல்ல நீர்க்காரைகள் அது அடைபடாது. ஆள் குழாய்னா நீ குழாயை போட்டு உறிஞ்சி உறிஞ்சிட்டு போயிடுற. அது மாரில் பால் குடிக்கிறது, இது மாரை அறுத்து ரத்தம் குடிக்கிறது இந்த முறை. சரி தம்பி நீங்கள் 500 அடிக்கு கீழே நீங்கள் ஆள் குழாயை போட்டு தண்ணி உறிஞ்சிடுங்க. இதில் எந்த மரமாவது 500 அடிக்கு வேறு இறக்க முடியுமா தம்பி? இறக்க முடியுமா சொல்லுங்க. புல் புண்டு செடி மற்ற மரங்கள் 500 அடிக்கு வேறு இறக்குமா? பனையை தவிர எதுவும் ஆளை போ வேறு இறக்க முடியாது. பனையே சாகுது அப்படின்னா அப்போ நீ உறிஞ்சிட்டேன்னு தான் அர்த்தம். இப்போ மற்ற உயிரினங்கள் எப்படி வாழும்? பயத்துக்கிறேன். 5000 ஏக்கரில் ஏர் போட்டு 5000 ஏக்கரில் ஏரின்னு சொல்லு, என் மக்கள் நிலத்தை தரமாட்டேன்னு சொன்னால் என்னை வந்து செருப்பாளி அவன் தருவான். அது சும்மா ஏர்போர்ட்டு கட்டு, ஏர்போர்ட்டு ஏர்போர்ட்டி உழுகிறதுக்கு வேலையை பாரியா? ஏர்போர்ட்டு கட்டு, ஏர்போர்ட்டு இருக்கிற ஏர்போர்ட்டில் பறக்கிறதுக்கே ஃப்ளைட்டு கிடையாது. கேவலம் கேவலம் இதெல்லாம் மானங்காடு. சமாதி கட்டுறேன், பேனா நட்டுறேன், அதை நொட்டுறேன், இதெல்லாம் வேலையாது. இதுக்கு ஒதுக்குற காசு அவ்வளோ என்ன உலகத்தில் இருக்குமில்ல? அந்த 100 ஆண்டு வந்துருச்சு, 100 ஆண்டுக்கு ஒரு காரு, அது என்னடா ஃபோர்? அது என்ன ஃபோர்? இல்லை ஃபோர்னு ஒரு விளையாட்டு போட்டு வைக்கிறாரு அவரு. ஃபார்முலா ஃபார்முலா ஃபோர் 42 கோடி. சொல்ல சொல்றது சொல்லிக்கிறதா தம்பி? இது ஒன்று நம்ம பைத்தியமாக இருக்கணும், இல்லை அவங்க பைத்தியமாக இருக்கணும், ரெண்டில் ஏதோ ஒன்று நடந்துருச்சு. அதனால் இதை இதை பேசி பயன் இல்லை. இந்த ஒரு நாள் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள், ஓ இப்படிலாம் செஞ்சுருக்க முடியும் இருக்கடா அந்த நாட்டை அப்படின்னு காட்டுறேன்னா என் சும்மா போட்டது எதையோ ஒன்று பண்ணுறது. ஜெயக்குமார் சார் ஜெயக்குமார் களத்தில் இந்த போல வந்து இது போல 2015 ஆண்டு வந்த இது போல தொடர் மழையின் காரணமாக
மிக சிறப்பான பேர் எடுத்ததே வந்து அதிமுக அதுல தம்பி தம்பி எங்க அண்ணன் சொல்றாருங்கிறதுக்காக நம்ம ஏற்க முடியுமா தம்பி? 2015 இப்ப கூட நான் 5 நாளா தான் களத்தில் நிக்கிறேன் தம்பி, 40 நாள் நின்னவேன் நானே சான்று உங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்த எல்லாருக்கும் பதிவு இருக்கும். 40 நாள் மக்களுக்கு சோறு போட்டு உடை கொடுத்து போர்வை கொடுத்து அந்த கழிவுகளெல்லாம் அள்ளி குப்பை தம்பி எல்லாம் பேசக்கூடாது. எல்லா மாநிலங்கள்லேருந்தே உணவுப் பொருளை கொண்டு வந்தாங்க பெங்களூர்லேருந்து. இங்கே பாருங்கள், குறிப்பாக தம்பி மகேஷ் பாபு உள்ளிட்ட தெலுங்கு நடிகர்கள்லாம் தெருவில் இறங்கி வசூலித்து அனுப்புனதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்க, கொடுங்க நாங்கள் கொடுத்துக்குறோம் லேபிள் ஒட்டி அவங்க படம் ஒட்டினோடனே திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வாங்கி குடோனில் மூடி வச்சு தம்பி 3-4 மாதம் அப்படியே வச்சு குப்பையில் ஓட்டினது இருக்குது தம்பி. இவங்க என்ன தம்பி சேவை செஞ்சாங்கன்றீங்க தம்பி? 300 கோடி தம்பி, எல்லாம் கொடையாளர்கள் கொடுத்தது மட்டும் 300 கோடி, அதில் எவ்வளோ மக்களுக்கு போச்சு சொல்லுங்க. சும்மா தான் பேசக்கூடாது. அதிமுக அதை செஞ்சு தம்பி இந்த மாதிரி நானும் தானே தெளிவாக சொல்கிறேன், 300 கோடி வந்ததா இல்லை கொடையாளர்கள் இந்த பேரிடர் நிதியாக கொடுத்தது எவ்வளவு? 300 கோடி. என்ன பண்ணீங்க அது? எவ்வளோ உணவுப் பொருள்களை குடோனில் சேமித்து அப்படியே வச்சு அம்மா ஜெயலலிதா படம் ரெட்டலர் ஜெயலலிதா படம் ரெட்டலையை ஒட்டி ஒட்டி கொடுக்குறேன்னு வச்சுருந்து கொடுத்தியெல்லாம் குப்பையில் ஒட்டினோம். நான் இந்த தொலைக்காட்சிகள்ட்ட இருக்கும், இல்லைன்னா நான் வலைவெளியில் எடுத்து உங்களுக்கு அனுப்பிட்டேன். இதெல்லாம் கொடுமை தம்பி. ராத்திரியில் செம்மஞ்சேரி அந்த ஏரியை வெட்டி விட்டு உறங்கி செம்பரம்பாக்கத்தை வெட்டி விட்டு உறங்கி கிடந்த மக்களில் 300 பேர் செத்து போனான். இதுக்கு இதுக்கெல்லாம் பதில் இருக்கா? இவங்க அவங்கள ஒப்பிடுவாங்க, அவங்க இவங்கள ஒப்பிடுவாங்க. யாரு? சரி, நானும் தயாராக இருக்கேன். எந்த தொலைக்காட்சியில்? நீ ஜெயில வச்சுக்கிறோமா, வர சொல்லுங்க. ஆனால் நேரலையெல்லாம் விவாதிக்கணும், நேரலையில்தான் விவாதிக்கணும். நீங்கள் எடுத்து வெட்டி தொகுத்து அதெல்லாம் நான் ஒத்துக்கிறோமா? நேரலையில் நான் எங்கள் அண்ணன் ஜெயக்குமாரோட விவாதிக்க தயாராக இருக்கேன், வர சொல்லுங்க. சும்மா பேசக்கூடாது தம்பி. இவங்க தம்பி இந்த 2 கட்சி ஆட்சியில் ஒழிக்காம இந்த நாட்டை நல்ல அரசியல் உருவாகாது, நல்ல ஆட்சியும் அமையாது. சும்மா வெட்டி பேச்சு. அது பிஜேபி எங்கிட்டு வரும் யார் சொல்ல? என் தம்பி அண்ணாமலையா ஆசைப்படுவது விரும்புவதுங்கிறது அவரவர் உரிமை, அது ஒன்றும் பேச முடியாது. தமிழ்நாட்டுக்கு பிஜேபி ஏன் தேவை நீங்கள் ஒரு பொது மனிதனாக சொல்லுங்கள். காங்கிரஸ் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு இதனால் தேவைன்னு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நானே அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கிறேன், என் பிள்ளைகளோடு போய் சேர்ந்துக்கிறேன், சொல்லுங்கள். இதனால் தேவைன்னு அண்ணே நம்ம மொழிக்காக நிற்கும்னே, நம்ம உரிமைக்காக நிற்கும்னே, நம்ம எது அது ஓட்டுக்காக நிற்கிறவன் நாட்டுக்காக நிற்கிறவனுக்கு அது வேலை இல்லையே, அது எதுக்கு போய் பேசணும்? கொடியே பிடிக்கக்கூடாதுன்னு இருக்கேன். புளியே நிற்கும்போது கொடி எதுக்கு? புளி கொடி புளி நானே முன்னாடி இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் கொடி தம்பி, நான் என் உறவுகளுக்கு என் சொந்தங்களுக்கு உதவுறேன் தம்பி. இதில் இருந்து தம்பி விளம்பரம், எங்கள் அம்மாவுக்கு சோறு போடுறது, எங்கள் அப்பானுக்கு அரிசி பருப்பு கொடுக்குறதெல்லாம் விளம்பரமா தம்பி? உங்களை மாதிரி எதையாவது சொல்லிட்டு இருக்கிறது. மோடி அரிசி பருப்பு கொடுக்கூடாது தம்பி. தமிழ்நாடு அரசுக்கு இருக்குதுல 1000 கோடி, அதை ஒதுக்கி கொடுக்கணும். பேரிடரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவ்வளவு நிதி தேவைப்படுதா? சரி, உடனே கொடுக்கணும். இதே பீகார் உத்தரப்பிரதேசம் அல்லது குஜராத்து அல்ல மத்திய பிரதேசம்னா இப்படி மெத்தனமாக இருப்பீல? எங்களை நீங்கள் வச்சுருக்கிறதே எங்கள் வாக்குக்காகவும் எங்கள் வரிக்காகவும் என் நிலத்தின் வளத்துக்காகவும் தான், வேற எதுக்கு வச்சுருக்கீங்க? நாங்கள் ஒரு உயிரா? எங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கா? எங்களுக்குன்னு உரிமை இருக்கா? இதை பற்றியாவது உங்களுக்கு கவலை இருக்கா? அதை பற்றி இந்தியாவை கொடுத்தே நாங்கள் பிச்சைக்கார நாடாக இருக்கோம். வளர் நாடு பட்டியலேருந்து தூக்கிட்டான், 10 ஆண்டுகள் கொடுத்து நீங்கள் எங்களை என்ன பண்ணியிருக்கீங்க? அது பொது விவாதம். யார் நீங்கள் வர்றீங்களா இல்லை வேற யாராவது கூட்டி வரீங்களா? அவர் வேணாம், என் தம்பியோட பெரிய மிகப்பெரிய மேதைகளை கூட்டி வாங்க. பாரதிய ஜனதா நாட் ஒன்லி பாரதிய ஜனதா காங்கிரஸ் 2 கட்சி, இந்த கட்சிகள் என் நிலத்துக்கு எதுக்குன்னு எதுக்குன்னு சொல்லு. எனக்கு காவிரி நதிநீருக்கு நிற்பிய, கச்சத்தீவு மீட்புக்கு நிற்பிய, இல்லை முல்லை பெரியார் சனை நீர் உரிமைக்கு நிற்பிய, எதுக்காவது நிற்பிய சொல்லுங்க. எதுக்கு? என் மொழி சாகுது, நான் செத்த போது நின்றியா? 850 மீனவனை சுட்டுக் கொள்ளும்போது உங்கள் நிலைப்பாடெல்லாம் என்னவா இருந்தது? உங்கள் வாயால் இந்திய மீனவனாவது சொல்லியிருக்கீங்களா? சொல்லுங்க தம்பி. நாடும் ஏனும் ஏதாவது ஒரு இடத்துல தமிழ் மீனவன் தான் எழுதியிருக்க. அந்த திமிர் எனக்கு வரணும். ஆமாடா, நான் தமிழன்டா, தமிழ் மீனவன்டா, நான் எங்கே இந்தியன்? இந்தியன்னே என்னை ஏற்கல. அப்புறம் எதுக்கு நீ வர?
கர்நாடகாவில் காவிரி நதிநீர் இருக்கும்போது அடித்து விரட்டி என்னை அனுப்பும்போது நீ ஏன் துணை இராணுவ படையை நிறுத்தி அந்த அணையை அது வட இந்தியாவில் என்ன பண்ணுற அப்படி கேட்கும்போது டக்குன்னு இராணுவத்தை அனுப்பி அணையை ஆக்கிரமித்து வச்சுக்கிட்டு பாதுகாப்பாக அவனுக்கு உரிய நீரை பிரித்து கொடுக்குற அப்படியே எனக்கு செய்யலை. தம்பி இருக்கிற கொஞ்சம் நஞ்ச வலிமையும் தொடச்சி தூக்கி வீசுவனே ஒழிய இந்த பிஜேபி காங்கிரஸ்லாம் இங்கே பேசிட்டு அலையாத தம்பி, அதெல்லாம் அவசியம் இல்லை. அதெல்லாம் பிஜேபி காங்கிரஸ் வந்து எங்களுக்கு செய்யணுங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்தியா இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை கொடுத்து 20 மாநிலத்துக்கு மேலே நீ ஆண்டு என்ன பண்ணிட்டேன்? ஓ, நீ 5.5 மாநிலத்தில் ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் கல்வி வந்துருச்சா? வேலை வாய்ப்பு வந்துருச்சா? வறுமை ஒழிஞ்சிருச்சா? உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மருத்துவ கட்டமைப்பு ஒரு தடவை பேசுவோமா? அதிகமாக கர்ப்பப்பையை வாடகைக்கு விட்டு பிழைக்கிற தாய்மார்கள் இருக்கிற மாநிலம் குஜராத் பேசுவோமா? ரஜினிகாந்த் தம்பி, அவங்க 1000 திரையரங்குக்கு மேல யார்ட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? கார்த்திக் உன்ட்ட அண்ணன் உரிமையா கேக்குறேன், யார்ட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து இறங்கி ஒரு வேலை செஞ்ச நீ கேள்வி எப்ப நான் பதில் சொல்லணும். பாதிப்பே இல்லைன்னு நான் காட்டேன்னு நினைக்கிறேன். அரசு அதிகாரத்தில் இருக்கிறேன் நான், நீ வந்து பாதிப்பு இருக்குன்னு நீ சொல் நீ வந்து கொடுத்திடான். அப்புறம் உனக்கு திரையரங்கு தரலைன்னா நீ என்ன பண்ண? தலைக்கு வச்சு படுப்பியா? உன் படத்தை வச்சு படுத்துக்கிறியா? இடு, அது முதலமைச்சர் நிதியில் வண்டி கொடுப்பாங்க, அது கொடுத்து அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன கொடுத்துட போகிறாங்களா உடனே? இந்த 6000 ரூபாயில அதை வேணால் சேர்த்து வேணால் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதான். கட்டுண்டோம் பொறுத்திருப்போம், காலம் மாறும்னு ஐயா கலைஞர் சொன்ன மாதிரி கட்டுண்டோம் பொறுத்திருப்போம். ஏதாவது 38 குழு போட்டிருக்கா? புழு கூட 4 அங்கிள் அப்படி நகரும். நகர்ந்தி இந்த குழு ஒண்ணும் நகராது. எத்தனை குழு இவர் காடுகள் பேசாதீங்க, எத்தனை குழு சொல்லு? ஆதிநாராயணன் தலைமையில் ஒரு குழு, எல்லா குழு. சரி, அருணா ஜெகதீஷ் அம்மா தலைமையில் துப்பாக்கி சூட்டுக்கு ஒரு இது போட்டிங்கல்ல, தனிநபர் விசாரணை, அவங்க அறிக்கை தாக்கல் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? எவ்வளோ நாள் ஆச்சு? 1 வருஷம் இருக்கும்ல? 1.5 ஆயிடுச்சுல? நடவடிக்கை ஏதாவது இருக்கா? சும்மா தான் பேச்சுருக்காத, அது ஏதாவது சொல்லிட்டு அந்த குழுனே அப்படின்ட்டு சிரிச்சுக்க. காலம் கிடத்துது, அதை அதை விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு உடனே ஒரு குழு, நீதிபதி தலைமையில் ஒரு குழு, அப்படி தானே கொடுத்தாரு? அப்படி கொடுத்ததுலாம் இருக்குல்ல, நீட்டு தேவையா வேணாமான்னு ஐயா சங்கர் நீதிபதி தலைமையில் ஒரு குழு ஆய்வு செஞ்சு கொடுத்ததில்ல 85-80 உள்காட்டுக்கு மேலே மாணவர்கள் வேணாங்கிறாங்க, மக்கள் வேணாங்கிறாங்க. நடவடிக்கை ஏதாவது இருக்காப்பா? ஏன் தம்பி எது தம்பிக்கு தெரியாதா? அவர் தம்பிக்கு தெரியாதா? ஏற்கனவே எல்லா குழுவும் நீதிமதி தலைமையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்னவா இயங்கி இருக்கு? என்னவா இயங்கி இருக்கு சொல்லுங்க. நீதிபதிகள் விசாரித்து உரிய ஒரு ஒரு தகவலை கொடுத்தா கூட நடவடிக்கை என்னவா இருக்கும்? யார் நடவடிக்கை எடுப்பான்னு சொல்லுங்க. இப்போ நீதிபதியை நான் நியமிச்சிடறேன், தமிழ்நாடு அரசு தானே நியமிக்கணும், தமிழ்நாடு அரசு நியமிக்குது, அவரை அறிக்கையை கொண்டு வர்றாரு, யார்கிட்ட கொடுப்பாங்க? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. என்கிட்ட தானே கொடுப்பாங்க, நான் தானே முதலமைச்சர், என்கிட்ட கொடுப்பாங்க. நான் எனக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பேனா? என்ன நீ கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஏப்பா ஏப்பா, மக்களை போய் மேலும் மேலும் பைத்தியக்காரங்களாக நேரடியாக வந்து ஒருவருக்கு ஒரு நேரடி காட்சிங்கன்னா கூட விவாதத்துக்கு யாரு அவரோட விசாரிக்க? என்ன தம்பி, தம்பியோட போயிட்டு மோடியோட வேணா நான் விவாதிக்கிறேன், அவரை குட்டி. நன்றி.